திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரதிதாசன் சிலைக்கு பிரதமர் நரேந்திரமோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பட்டங்கள் பெறும் மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து கூறினார். இந்நிகழ்வின் போது ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோருடன் இருந்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்தபோது காளேஸ்வரம் திட்ட ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை கோரியிருந்ததாகவும், தற்போது தெலுங்கானாவில் ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் அரசு இதே கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் அவ்வாறு கடிதம் எழுதினால் 48 மணி நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிடும் என்பதற்குத்தான் உத்தரவாதம் அளிப்பதாக தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற 22 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரசியல் பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்களை வரவேற்கவும், பக்தர்களின் கூட்ட நெரிசலை சமாளிக்கவும், பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனையொட்டி இன்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று லக்னோவில் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அசம்பாவிதங்களின்றி விழாவை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். கூட்டத்தில் அயோத்தியின் பொறுப்பு அமைச்சர் சூரிய பிரதாப் சாஹி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38th பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர், கல்வியில் சிறந்த என்ற எந்த பட்டியலில் எடுத்தாலும் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும் என்றார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திருச்சி வந்த பிரதமர் நரேந்திரமோடியை ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். தொடர்ந்து சாலை மார்க்கமாக சென்ற பிரதமருக்கு பொதுமக்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திரமோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவினை முடித்துக் கொண்டு திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திரமோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். தொடர்ந்து நடைபெற்ற திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திரமோடி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், 9 11,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றவர் பிரதமர் மோடி என இணையமைச்சர் எல் முருகன் அப்போது கூறினார். தொடர்ந்து பேசிய மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, இந்தியா பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சாரத்திலும் சிறந்து விளக்க வேண்டும் என தெரிவித்தார். ஆன்மீகம், கலாச்சாரம் என பல்வேறு பெருமைகளை கொண்டது திருச்சி மாநகர் எனவும், புண்ணிய தலமான திருச்சிக்கு பிரதமர் மோடியை வரவேற்பதாகவும் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில் புதிய முனையத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக கூறினார். மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த முதலமைச்சர், சென்னை பினாங்கு, சென்னை டோக்கியோ இடையே நேரடி விமான சேவையை தொடங்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். சென்னை மெட்ரோ திட்ட பணிகளை வேகப்படுத்த மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். பாஜக ஆட்சியின் கடந்த 10 இந்தியா எட்டியுள்ள சாதனைகள் குறித்து நமோ செயலி மூலம் தங்களது கருத்து தெரிவிக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசின் செயல்பாடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு உள்ளிட்டவற்றில் மக்களின் மனநிலைமையை அறிய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக நமோ செயலி மூலம் புதிய ஆய்வு கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இந்த செயலியில் ஜன்மன் சர்வே என்று பெயரிடப்பட்டுள்ள ஆய்வின் மூலம் மத்திய அரசின் நிர்வாகம், தலைமை, மத்திய அரசின் நிலையிலான வளர்ச்சி, நமோ செயலியை பயன்படுத்துவோரின் தொகுதி நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பான பல்வேறு கேள்விகள் இந்த சர்வேயில் எழுப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பிரதமர் மோடி அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில், கடந்த 10 இந்தியாவின் சாதனைகள் குறித்து மக்களின் கருத்துக்களை நமோ செயலி மூலம் நடத்தப்படும் ஜன்மன் சர்வே மூலம் நேரடியாக தெரிவிக்கலாம் என தெரிவித்துள்ளார். 47th சென்னை புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நாளை தொடங்கி வருகிற 21 வரை நடைபெறுகிறது. இதில் மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மாலை 4:30 புத்தக காட்சியை தொடங்கி வைத்து சிறந்த எழுத்தாளர்களுக்கு முத்தமிழ் இறங்கிய கலைஞர் பொற்கள் விருதுகளையும் பபாசி விருதுகளையும் வழங்கி உரையாற்றுகிறார். விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சி வேலை நாட்களில் பிற்பகல் 2 முதல் இரவு 8:30 வரையும், விடுமுறை நாட்களில் காலை 11 முதல் இரவு 8:30 வரையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு தொடர்பாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கட்டுமான நிறுவன இடங்களில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, ஈரோடு, கோவை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் எழும்பூர், செனாநகர், அமைந்தகரை உட்பட 10 இடங்களில் ரியல் எஸ்டேட் தொடர்பான அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி சோதனை நடைபெறும் இடங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தாமதமாகி வந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட், வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு இம்மாதம் 4 வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நீட் விலக்கு நம் இலக்கு என்ற கையெழுத்து இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த அக்டோபர் மாதத்தில் தொடங்கி வைத்தார். இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை இல்லாத அளவாக 2023 ஆண்டில் மட்டும் 9,11,00,000 பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த 2023 ஆண்டில் 3,01,00,000 பேர் கூடுதலாக பயணம் செய்துள்ளதாகவும் சென்னை மெட்ரோ ரயிலில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 3,00,000 பேர் பயணித்து வருவதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக மனிதவள மேம்பாட்டு கூட்டமைப்பின் சார்பில் மனிதவள மேம்பாட்டுத்துறை பிராண்ட் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 2023 ஆண்டிற்கான சிறந்த பணியமர்த்தல் பிராண்ட் மற்றும் மனிதவளத்திற்கான சிறந்த பங்களிப்புகள் ஆகியவற்றுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு 2 விருதுகள் கிடைத்துள்ளன. இந்த விருதுகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நிதி இயக்குநர் பிரசன்னகுமார் ஆச்சாரியா பெற்றுக் கொண்டார். அப்போது கூடுதல் பொதுமேலாளர் வினோத்குமார், மனிதவள மேலாளர் ரஞ்சித், துணை மேலாளர் ரகுராமன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்பாளையம் பகுதியில் வீடு கட்டும் பணிக்காக அகற்றப்பட்ட 35 தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி மாற்று இடத்தில் நடவு செய்து மீண்டும் விளைச்சலுக்கு தயார்படுத்தியுள்ளார் சண்முகசுந்தரம் என்ற விவசாயி. 20 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்த இந்த தென்னை மரங்களை வெட்டி விற்பதற்கு மனமின்றி வீடு கட்டும் இடத்திலிருந்து மரங்களை இயந்திரங்கள் மூலமாக வேரோடு பெயர்த்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது தோட்டத்தில் நடவு செய்துள்ளதாகவும் நடப்பட்ட 35 மரங்களில் 33 மரங்கள் தற்போது நல்ல முறையில் காய்கள் காய்க்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருகிற 15 தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெறவுள்ளது. மண்டல பூஜை சமயத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதைப் போன்றே மகரவிளக்கு பூஜைக்கும் பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருவிதாங்கூர் தேவஸ்தானம் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 14 மற்றும் 15 தேதிகளில் ஆன்லைன் முன்பதிவு 50,000 ஸ்பாட் புக்கிங் 10,000 குறைக்கப்பட்டுள்ளது. ஸ்பாட் புக்கிங் சேவை வரும் 10 தேதியோடு நிறுத்தப்படும் என்றும் மகர பூஜை நிறைவு பெற்றதும் 20 தேதி காலை 7 மீண்டும் நடைசாத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் உணரப்பட்ட நிலையில் அங்குள்ள ஹனேடா விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது ஓடுபாதையில் நின்றிருந்த கடலோர காவல்படையின் விமானத்தின் மீது மோதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் விமானம் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 379 பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பயணிகள் விமானம் மோதிய கடலோர காவல்படை விமானத்தில் இருந்த 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி இன மக்களுக்கிடையே தொடர் கலவரம் நீடித்து வரும் நிலையில் டெலபல் மாவட்டம் லிலோங் சிங்ஜாவ் பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்களில் 3 உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் 3 கார்களுக்கு தீ வைத்தனர். இந்த வன்முறையின் காரணமாக மெய்தி இன மக்கள் அதிகமாக வசிக்கும் பள்ளத்தாக்கு மாவட்டங்களான டெலபல், இம்பால், கிழக்கு இம்பால், மேற்கு காக்சிங், விஷ்ணுபூர் ஆகிய 5 மாவட்டங்களில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 7 தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து அங்கு நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் உரைப்பணிக்கு வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது.